வாழ்வுரிமை என்கிற தலைப்பில் நடத்தப்படுகிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அன்பின் பெரிய 10வது வார்டினுடைய தலைவர் கலீல் ரஹ்மான் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அபாபில் பறவை போல் எதிரிகளை வீழ்த்துவதற்கு நாங்கள் தயார் என்பதை பெயரிலே கொண்டிருக்கிற தம்பி அபாபில் மைதீன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நல்லவர் சேட் ஜாபர் ஹுசேன் கோயா பீர் ஆனந்த் பின் ஆசிக் ஷேக் தாவூத் கோதரி மசூத் பசீர் கடஞ்சியம் பீர் அப்துல் ரஹ்மான் ஆஸ்கர் அலி பாரி இஸ்மாயில் மன்சூர் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி நீடா முகமது அவர்களே, மாமாக்காவினுடைய மாவட்ட செயலாளர் முகமது யாக்கூப் அவர்களே, தமுகவினுடைய மாவட்ட செயலாளர் செஞ்சி ஆரிப் அவர்களே, மாவட்ட பொருளாளர் கோதரமீதின் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் செரீப் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் கோகோ அலி அவர்களே, மாவட்ட சுற்றுச்சூழல் அணி செயலாளர் துறைமானவர்களே, ஐபிபியினுடைய மாவட்ட செயலாளர் முகமது பிலால் அவர்களே, ஐபிபியினுடைய மாவட்ட பொருளாளர் மசூத் அலி அவர்களே, முன்னாள் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சலீம் அவர்களே, எம்டிஎஸ் உடைய மாவட்ட செயலாளர் போக்கர் ஜான் ஜமால் அவர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எஸ் எம் டி பசீர் அவர்களே, முகமது காமில் அவர்களே, கொலம்பஸ் மீரான் அவர்களே, போக்கர் ஜான் ரம்சான் அவர்களே, பசீர் அவர்களே, சாவுல் அபீத் அவர்களே, அஜீஸ் அவர்களே, ஷேக் மைதீன் அவர்களே, மன்சூர் அவர்களே, ஜெயலானி அவர்களே, முகமது கோயா அவர்களே, முஸ்தபா அவர்களே, சுலைமான் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிட்டு அமர்ந்திருக்கின்ற தமுகவினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் மைதீன் ஷேக்கான் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்களே, இறுதியாய் நன்றி உரையாற்றிருக்கிற அப்துல் அஜீஸ் மஜீத் அவர்களே, பெருந்திரளாய் கூடியிருக்கிற பெரியவர்களே, இளைஞர்களே, என் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கும் அன்புக்குரிய தமுகவினுடைய செயல் வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இங்கே இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் நீட் தேர்விலே சமூக நீதி மறுக்கப்பட்டதை பற்றி இங்கே எனக்கு முன்னாலே மிக தெளிவாய் மாநில செயலாளர் மைதீன் ஷேக்காரும் மியான்மரிலே நடக்கின்ற படுகொலையுடைய பின்னணியை பற்றி அப்துல் சமதும் இங்கே விளக்கி கூறினார்கள். இந்த கூட்டத்தினுடைய முன்னோக்கம் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, அதிலே முஸ்லீம் சிறைவாசிகள் முஸ்லீம் அல்லாத சிறைவாசிகள் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் யாரெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு மேலே சிறையிலே இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கள், இது தந்தை பெரியாருடைய சமூக நீதியினுடைய பூமி, அதனால் அண்ணாவினுடைய பிறந்த நாள் வருகிற செப்டம்பர் 15 வருகிறது, அண்ணாவை மறந்து எம்ஜிஆரை மறந்து ஏன் இன்றைக்கு நீங்கள் இங்கே பொறுப்பிட இருப்பதற்கு ஏதுவாக இருக்கிற ஜெயலலிதாவை மறந்து உங்களுடைய தலைவர்கள் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் மாறிவிட்ட போதிலும் நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு பொதுக்கூட்டமாக இன்றைக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி புரிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரால் ஆட்சி புரிகிறார்கள். ஆனால் ஆட்சி புரிபவர்கள் யார்? இவர்கள் அதிமுக அவருடைய கொள்கையின் அடிப்படையிலே ஆட்சி புரிகிறார்களா? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிறவரை இவர்கள் பண்ணி பண்ணி பேசுகிறார்கள். ஓபிஎஸ் போய் அந்த அம்மையாரிடத்துடைய சபாநிலையை போய் சபதம் ஏற்றார்.
அதற்கு பிறகு இபிஎஸ் வந்து சபதம் ஏற்றார். இவர்கள் சொல்லுவதெல்லாம் என்ன, அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி தொடர்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை சொல்வதற்கு அவர்களுடைய வெட்கம் நாணம் மானம் எதுவும் இருக்கிறதா என்றால் இல்லை என்று கேட்டால், ஜெயலலிதா வாழுகிறவரை மருத்துவமனைக்கு செல்லுகிறவரை அந்த அம்மையார் தெளிவாக இருந்தால் நீட்டு தேர்வை நான் அனுமதிக்க மாட்டேன். ஜெயலலிதா அவருடைய ஆட்சியாக இருந்தால் அதைத்தானே செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஏறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மற்ற மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கிறித்தவர்கள் தலித்துகள் நாடார்கள் கோளார்கள் செட்டியார்கள் வன்னியர்கள் என்கிற பிற ஜாதி மக்கள் பிற இனமக்கள் மருத்துவராய் வர முடியும் என்பதை மாற்றியது யார், பனகல் ராஜா அவர்கள். ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே மதுரையிலே ஒரு சமஸ்கிருத மாநாடு நடக்கிறது. அன்றைக்கு நடக்கிற சமஸ்கிருத மாநாட்டிற்கு பனகல் அரசனை அழைக்கிறார்கள் முதலமைச்சராய் இருந்த காரணத்தாலே. அங்கே அவரை அழைத்திருக்கிறார்கள், அவர் பார்ப்பனர் அல்ல, ஆனால் அவரை உட்கார வைத்துக் கொண்டு இவர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்திலே பேசுகிறார்கள். சமஸ்கிருதமான சமஸ்கிருதத்தில்தானே பேசுவார்கள், அவர் சமஸ்கிருதத்திலே பேசுகிறார்கள். பேசும் பொழுது பேச்சாளர்கள் பேசுவதை கேட்டு அவையிலே இருக்கிறவர்கள் சிரிக்கிறார்கள். அவையெல்லாம் என்ன பேசுகிறார் என்றால், மேடையிலே உட்கார வைத்துக் கொண்டு வடகர் அரசரையே கேலியும் கிட்டலும் செய்கிறார்கள். அவர் அமர்ந்திருக்கிறார், மக்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். இறுதியாக வடகர் அரசு பேச வருகிறார் முதலமைச்சர். அவர் பேச்சு ஆரம்பிக்கிறார் தமிழிலே அல்ல, சமஸ்கிருதத்திலே தன்னுடைய பேச்சு ஆரம்பிக்கிறார். சமஸ்கிருதத்திலே பேச்சையும் சமஸ்கிருதத்திலே கொச்சையாக அல்ல, இலக்கிய நிலையிலே தன்னுடைய பேச்சு ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அந்த காலத்தில் சமஸ்கிருதத்திலே எம்ஏ பட்டம் பெற்றவர். இது இங்கே இருந்த அறிவியலுக்கு தெரியவில்லை. அவர் அங்கே பேசுகிறார் சமஸ்கிருதத்திலே பேசிவிட்டு அங்கே போய் ஆய்வு செய்கிற நேரத்தில் மருத்துவர்களுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக வேண்டும் என்றால் அவன் சமஸ்கிருதத்திலே தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் என்கிற விதி இருக்கிறது. இது எப்படிப்பட்ட போட்டியிட்டு எவ்வாறு சமூக ரீதியாக இந்த முஸ்லிம் அதாவது பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள் மருத்துவர்களாக வர வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு நீதி கட்சியும் திராவிட கட்சி இயக்கங்களும் எவ்வாறு போரிட்டு இருக்கிறது போராடி இருக்கிறது என்கிற பழைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கிறார். அப்பொழுது சமஸ்கிருதம் படித்திருந்தால்தான் எம்பிஎம்பிஎஸ் தேர்தலில் அவர்கள் பங்கு பெற முடியும். உடனடியாக பனகல் அரசு என்ன செய்கிறார், அதை அந்த மசோதாவை எடுத்து அதை ரத்து செய்கிறார். சமஸ்கிருதம் வேண்டியது இல்லை. நான் கேட்கிறேன், ஆங்கில மருத்துவத்தை படிப்பதற்கு படிக்க போகிறது ஆங்கில மருத்துவம், அது வந்து ஒன்றும் சமஸ்கிருதத்திலே உள்ள புதிர்களை வைத்து அல்ல. ஆங்கில மருத்துவத்தை படிப்பதற்கு சமஸ்கிருதம் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும் என்று அன்றைக்கு சட்டத்தை போட்டு வைத்திருந்தவர்கள் யார், இவர்கள்தான். அந்த சட்டத்தை போட்டு வைத்து வேறு யாரும் மருத்துவர்களாக படிக்கக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்கள். அதற்கு எதிராக அன்றைக்கு நீதி கட்சி நடத்திய அந்த போராட்டம் தான், அந்த சட்ட போராட்டம் தான் இன்றைக்கு அனிதா போன்றவர்கள் மருத்துவராய் வர முடியும், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் மருத்துவராய் அவர்கள் தங்களை சொல்ல முடியும், கிருஷ்ணசாமி மகள் அவருக்கு மருத்துவத்திலே இருக்கிற போதிய மதிப்பெண்கள் இல்லாவிட்டாலும் அவரும் மருத்துவத்தில் படிக்க முடியும் என்று ஜெயலலிதா அவருடைய உறுதியோடு அந்த மருத்துவ இருக்கை கிடைக்க முடிய வேண்டும் என்றால் அதற்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னாலே பனகல் அரசு செய்த அந்த ஏற்பாடு. ஒரு தலிதாய் ஒரு முஸ்லிமாய் ஒரு கிறிஸ்தவனாய் முதலிலே படிக்க முடியாது. அந்த சட்டத்தை மாற்றிய அதுதான் இன்றைக்கு அது நீட் என்கிற பெயரிலே வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், நீட்டுக்கு இன்றைக்கு தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க கலைஞர் அவர்கள் உருவாக்கிய
பழைய தலைமை செயலகம் தான் இன்றைக்கு மல்டி மருத்துவமனையாக, பல்நோக்கு மருத்துவமனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கேதான் நீட்டு தேர்வுக்குரிய அதனுடைய தேர்வு நடக்கிறது. ஐயே, அவர்களுடைய இன்டர்வியூ சொல்லப்படுகிற அவர்கள் அங்கெல்லாம் செல்கிறார்கள். நான் அந்த பகுதிகளே திறந்தோறும் செல்கிறவன் என்னுடைய அலுவலகத்திற்கு கடந்த வருடம் பார்த்தேன், அதற்கு முதல்வரிடம் பார்த்தேன். அந்த மருத்துவ துறைக்காக அந்த தேர்வு அறிவிக்கப்பட்டால் அங்கே வருகிற மக்களிலே அவன் மஞ்ச பைய வைத்துக் கொண்டிருப்பவனை பார்க்கிறேன். வேஷ்டி மட்டும் கட்டி நாடு போல வேட்டியை கட்டி வந்திருக்கிறவனை பார்க்கிறேன். அவன் கிராமத்திலே இருந்து அவன் வந்திருக்கிறேன். அந்த கிராமத்தின் ஏழை விவசாயி அங்கே நான் பார்த்திருக்கிறேன். அப்படியெல்லாம் பார்த்த நேரத்தில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு அங்கே பார்த்த மக்கள் அங்கே கூட்டமாக வருவார்கள். அங்கே இருக்கைகள் போட்டிருக்கும். அந்த இருக்கைகளிலே உட்கார்வதற்கு கூட அங்கே அந்த இருக்கைகள் போகாது. ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே தேர்வுக்கு வந்திருக்கிறவர்கள் ஒருவர் கூட அங்கே இருக்கைகளே இல்லை. ஆனால் அந்த மருத்துவமனை நோக்கி அங்கே வாகனங்கள் நிறைந்திருக்கின்றன, மகிழ்வு வாகனங்கள். நீங்க சொல்லுங்க, கார், அப்படி காரிலே வந்தவர்கள் தான் இன்றைக்கு நீட்டிலே தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ துறைகளை போக முடியும் என்கிற ஒரு சூழலை அன்றைக்கு பார்ப்பன. அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அன்றைக்கு ராஜாஜி அவர்கள் குளக்கல்வி என்று கொண்டு வருவதற்கு எத்தனை நேரத்திலே தன்பாடத்தினுடைய சிகர வாய்ப்பு கண்ட தந்தை பெரியார் போன்றவர்கள் அதை மறுத்து அதை எதிர்த்தாலே பதவியை விட்டு ஓடுகிறார். அதற்கு பிறகு காமராஜர் அவர்கள் வருகிறார்கள். குளக்கல்வி என்று வந்தது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்கிறார்? போதிய பொருளாதாரம் இல்லை என்று கிராமங்கள் இருக்கக்கூடிய 7000 மேற்பட்ட பள்ளிகளை மூடுகிறார். ஆனால் முதல்வராக காமராஜர் அவர்கள் வந்த பிறகு 9000 மேற்பட்ட பள்ளிகளை தொடங்குகிறார். இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு. இருக்கிறது அந்த ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு அவர்கள் நீட்டிலே தோல்வி அடைந்திருக்கிறார்கள் சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள். நான் கேட்கிறேன், தெரிந்த படித்த பாடத்திலே கேள்வி கேட்டால் பதில் எழுதுவான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாத பாடத்திலே கேள்வி, இவன் என்ன பாடம் படித்திருக்கான் கேள்வி கேட்கப்படுகிறவன். அவன் இங்கே தேர்வுக்கு வருகிறவன் எதிலே அவன் படித்திருக்கிறான் அதுக்குதான் கேட்க முடியும். அதனால நீதி அது இல்லாமல் இவனுக்கு தெரியாத விஷயங்களை கேட்டால் இவன் எப்படி எழுதுவான்? 1180 மார்க்குகளுக்கு மதிப்பெண்களுக்கு வாங்கியிருக்கிற அணிதான் அவள் தற்கொலை செய்து கொள்கிறான். இவ்வளவு காலம் என்ன நடக்கும்? பிளஸ் டூ தேர்வு வந்துவிட்டால், 10வது SSLC தேர்வு முடிவு வந்துவிட்டால் குறைந்த மதிப்பெண்களை பெற்றிருப்பவன், தோல்வி அடைந்தவன், அவன் தற்கொலை செய்வதை பார்த்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுதுதான் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கிறவள் தான் அதிக மதிப்பெண்களை பெற்ற பிறகு கூட அதை அனுபவிக்க முடியவில்லையே என்கிற அடிப்படையிலே அவள் தற்கொலை செய்து கொள்கிறான். இன்னைக்கு ஒரு புள்ளி வந்திருக்கிறான். மத்திய அரசாணை எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்காக தேர்வு நடத்துகிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்று எய்ம்ஸ் மருத்துவமனைகளிலே அதாவது கல்வி பெற்று வந்திருப்பவர்களிலே 62 அவர்கள் இந்தியாவிலே பதிவு செய்யவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனைகளை மத்திய அரசு நடத்தப்படுகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகளை படித்துவிட்டு வந்தவர்கள் இவர்கள் 62 இந்தியாவிலே பணிபுரியவில்லை. அவர்கள் வெளிநாட்டிலே ஐரோப்பியாவிலே பணிபுரிகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இந்த கல்லூரிகளிலே படித்து விட்டு வந்திருக்கிறேன் 72 மக்கள் தமிழ் இந்தியாவிலே பணிபுரிகிறார்கள், தமிழ்நாட்டிலே பணிபுரிகிறார்கள். அதிலும் 52 மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகளே பணிபுரிகிறார்கள். இதெல்லாம் என்ன? இன்னைக்கு நீட் அதாவது
அது வெளிநாட்டில் இருக்கிறவர் வந்து பெண்ணையில் இருக்கக்கூடிய பள்ளியில படித்து விட்டு போவான் கல்லூரியில. நம்முடைய வழிபடம், நம்முடைய வேர்வையிலே இருக்கிற வழிபடத்திலே வெளிநாட்டிலே இருக்கிறவன் படித்து விட்டு போவான். அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு முஸ்லீம்கள் கழகம் ஒரு கூட்டம் நடத்துகிறது என்றால் அது உங்களிடத்திலே இருந்து பெற்றுத்தான் நடத்த வேண்டும். இங்கே யாரும் மிட்டாம் ராசர்கள் இல்லை, பெரும் வசதி படைத்தவர்கள். மற்ற கட்சிகளுக்கு 10,000 கொடுத்தால் அவருக்கு 100 ரூபாய் தரவிருக்கிறார்கள். நம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே, ஆகவே வருகிறார்கள், வசூலுக்காக வருகிறார்கள். காசுகளை போடும்போது சத்தம் வராமல் பெரிய நோட்டுகளாய் பார்த்து மடக்கி மடக்கி போடும்படி கேட்டுக்கொள்வார்கள் போக. ஆகவே இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூக நீதிக்கு எதிராய் இன்றைக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது. பாருங்க, நீதிமன்றத்தில் வழக்கு, நீதியுடைய வழக்கு இன்னும் முற்றும் பெறவில்லை. அது இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கிறது? அவசர அவசரமாக இங்கே வருகிறார் சீதாராம், நிர்மலா சீதாராமன் வருகிறார். ஒரு வருடத்துக்கு வேண்டுமானால் நாங்கள் விளக்கு தருகிறோம். அதற்குரிய நீங்கள் சட்ட வரம்புகளை ஏற்படுத்தி விட்டு வாருங்கள். நம்மளுக்கு உடனே ஏற்பாடு வைத்து உடனே இங்கே போறாங்க. அங்கே போய் எல்லா அமைச்சகத்திலையும் ஒரு நாள் செய்து வருகிறது. அங்கே சட்ட அமைச்சகத்திலே கையெழுத்தாகிவிட்டது. அடுத்த அரசுகிறார்கள் சுகாதார அமைச்சகத்திலே கையெழுத்தாகிவிட்டது. எல்லா அமைச்சகத்திலையும் கையெழுத்தாகிவிட்டது. ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு தான் போக வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீட்டு தேர்வை பற்றியான ஒரு வழக்கு வருகிறது. நீட்டு தேர்வு நடத்தியிருக்கிறார்கள், அதன் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கைகளை ஒதுக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கில மத்திய அரசு, நல்லா கவலைங்க, மத்திய அரசினுடைய வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்படி குறித்து செய்வதற்கு அபிப்பிராயம் எங்களுக்கு இல்லை. யாரு? நிர்மலா சீதாராமன் இங்கு சொல்லுகிறார். இவர்கள் இங்கு வந்தால் உங்களுக்கு விளக்கம் தருகிறோம் என்று சொல்லுகிறார். அதே மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் சொல்லுகிறார், இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் புரிந்து தருகிற அபிப்பிராயம் எங்களுக்கு இல்லை. அதனால் இருக்கிற நீதி அரசர் நாட்டினுடைய நீதி விவாதங்களை பரிபாலனத்தை பார்த்துக் கொள்ளுகிற சமூக நீதியினுடைய எதிரியாளிகளாக இருக்கிற நீதி அரசு சொல்லுகிறார், நீட்டு தேர்வு மூலமாகத்தான் இங்கே நீங்கள் மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு நீட்டு தேர்வின் மூலமாய் இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முதலிலேயே இந்த மானம் கட்ட அதிமுகவினுடைய இழுபடிகளுக்கு தெரியும். எப்படி ராதாகிருஷ்ணன் அங்க இருக்க, நல்லா கவனிக்கணும், ராதாகிருஷ்ணன் அங்க இருக்க, இங்க டெல்லியில இந்த தீர்ப்பு வந்த உடனே நீ ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம்ல, அந்த நீதிபதி இன்னும் மேல்முறையீடு செய்யலாம்ல, உடனடியாக அங்கே டெல்லியில இருந்து சொல்லுகிறார், அதே நாளில் சொல்லுகிறார், நாளை நீட்டு தேர்வு மூலமாக அந்த நீட் தேர்வினுடைய வாயிலாகவே மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்று சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் டெல்லியில இருந்தே அறிகிறார். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அப்படி என்றால் முதலிலேயே கேட்டிருக்க மாட்டார்களா? முதலிலேயே முடிவு செய்திருக்க மாட்டார்களா? இந்த முடிவுகளை எல்லாம் செய்துவிட்டு தான் அங்கே போய் நாடகம் நடித்திருக்கிறார்கள். இந்த ஏவல் தலைகள் அங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு நாடகம் நடத்திருக்கிறார்கள். எப்படி? மேகதாதுவிலே அணை கட்டினால் நீங்கள் எங்களுக்கு தண்ணீர் தந்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் ஒப்புதல் சொல்லி வருகிறார். இங்க வருகிற இபிஎஸ் என்கிற கதையினாய் சொல்லுகிறது, அப்படியெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் சொல்லுகிறார். எந்த அறிவுகட்டில் பதவிக்காக தன்மானத்தை கொடுக்கிற சண்டாளர்கள், தமிழ் இனத்தினுடைய துரோகிகள் என்ன சொல்லுகிறார்? மேகதாது அணை கட்ட விட மாட்டோம். அங்கே நீதிமன்றத்திலே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே காவிரி ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மத்திய அரசு அமைக்க மறுக்கிறது. அங்கே கர்நாடகத்தில் இருப்பவர்கள் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் காவிரியில் தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று சொன்னவர்கள் கூட தரமாட்டோம், எங்கள் நாட்டு மக்கள் தான் வேண்டும் என்று துணிச்சலாய் சித்தாரம்
பார்வையினாலே சொல்ல முடிகிறது, துணிச்சல் கெட்ட மானம் கெட்டவர்களே, நீங்க வேஷ்டி என்பது ஒரு கேடா? ஜெயலலிதா தேவை கட்டினாலும் ஒரு துணிச்சலோடு இருந்தான், நீங்கள் வேஷ்டி கட்டினாலும் சேலை கட்டுவதற்கு கூட லாயக்கில்லாதவர்களா இருக்கிறது. தமிழ்நாட்டிலே ஆட்சி பண்ணுகிற இதுகளை, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இதுகளை பார்த்தால் இவர்களெல்லாம் அவருடைய அமைச்சர் விருப்பம் என்று சொல்வதற்கு வெட்கம் இல்லையா? வெட்கப்படுகிறோம். அதனாலே தான் இன்றைக்கு இளைஞர்கள் களத்திலே வந்திருக்கிறார்கள். நாங்கள் பள்ளிக்கு செல்ல மாட்டோம். என்னுடைய தம்பிகள் நீட்டில் இருந்தால் என் தம்பிகளால் தேர்வு எழுத முடியாது. என்னுடைய சித்தப்பா உடைய பசங்களை தேர்வு எழுத முடியாது. கல்லூரிக்கு செல்ல மாட்டோம். நாங்கள் பொறியியல் கல்லூரிகளை படிக்கிறோம். இனி அவன் போய் நீட் எழுத போவதில்லை. கல்லூரியில் இருப்பவன் யாரும் இதை அனுபவிக்க வேண்டியது இல்லை, அனுபவிக்க போவதில்லை. ஆனாலும் எப்படி ஜல்லிக்கட்டிலே வெற்றி அடைந்தார்களோ அதுபோல் இன்றைக்கு களத்திலே நிற்கிறார்கள். களத்திலே நின்றவுடனே அவசர அவசரமாக நீதிமன்றத்திலே போய் ஒருவர் வழக்கு கொள்கிறார். ஐயா, நீங்க சொன்ன தீர்ப்புக்கு எதிராக, நீங்க சொன்ன தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் போராடுகிறார்கள், உடனே தடை செய்ய வேண்டும். அந்த அறிவியலில் கூட என்ன நடக்கிறது தமிழ்நாட்டிலே என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? பெரிய விருப்பம் இல்லை. என்ன நடக்கிறது நாட்டில்? இந்த நாட்டில் யார் எங்க இருக்காங்க பாத்துங்க. அமித்ஷா ஒருத்தர் தான் தெரியுமா? யாரு? கேரள, அதாவது குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்தான். இன்றைக்கு பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர். அவன் 2002 இருக்கும் பொழுதுதான் இனக்கலவரம் நடக்கிறது. அதற்கு என்கவுண்டர் மூலமாக ஒரு இளைஞர் விலகி கொல்லப்படுகிறார்கள். இதற்கு இவர்கள் தான் காரணம் என்று சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, குஜராத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்று மகாராஷ்டிர நீதிமன்றம் திறக்கிறது. அதை விசாரிச்சார்கள் சிபிஐ அதிகாரி. அந்த சிபிஐ குவிந்து அவர் விடுதலை வைத்தாங்க. குற்றத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த சிபிஐ அதிகாரி இருக்காங்கல்ல, அவருக்கு என்ன பதவி தெரியுமா? அவர் தான் வெளிநாட்டு தூதுவராக இருக்கிறார். அமித்ஷாவுக்காக பாதிட்டார் தெரியுங்களா? அமித்ஷா குற்றமற்றவர் என்று பாதிட்டார் தெரியுங்களா? அவர் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கிறார். அவருக்கு தீர்ப்பு சொன்னாரே, நம்ம பக்கத்தில் கோவை மாவட்டத்தில் சதாசிவம் என்கிற ஒரு அயோக்கியன் தீர்ப்பு சொன்னாரே, அந்த அயோக்கியன் தான் இன்னைக்கு கேரளத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார். என்ன நடக்குது? நீதிபதி ஒழுங்கா இருக்குதா? நீதி ஒழுங்கா நடக்குமா? நியாயம் கேட்குமா? அது எதுக்கு போனாலும் நியாயம் கேட்குமா? நீங்க பாருங்க, நீதிமன்றங்களில் நியாயங்கள் கிடைக்கவில்லை என்பதற்கு, கிடைக்க போவதில்லை என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. இது மட்டுமல்ல, 2006 மாலைஹாலிலே குண்டு வெடிக்கிறது. இப்ப செப்டம்பர் 29 மாலைஹால் பள்ளிவாசலிலே 2006 செப்டம்பர் 29 அன்று என்ன நடந்ததுமா? வெள்ளிக்கிழமை பள்ளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். பொழுது கொண்டிருக்கும் பொழுது பள்ளி வாசலிலே குண்டு வெடிக்கிறது. 37 மரணிக்கிறார்கள், அத்தனையும் முஸ்லீம்கள். 100 பேர் 100க்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைகிறார்கள், அத்தனையும் முஸ்லீம்கள். பள்ளியிலே ஒட்டு தாடிகள் எல்லாம் சிதறி கிடந்தன. அவனை யாரு போய் வச்சிருப்பான்? ஆனா என்ன நடந்துச்சு? கைது பண்ணுகிறார்கள். யாரு? முஸ்லிம்கள் கைது பண்ணுகிறார்கள். ஒரு 9 கைது பண்ணுகிறார்கள். கைது பண்ணி சிறையில் அடைக்கிறார்கள். எங்க நடந்துச்சு? வெள்ளிக்கிழமை பள்ளி வாசலில. மக்கா பள்ளியிலையும் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. ஹைதராபாத் மக்கா பள்ளியிலையும் குண்டு வெடிச்சது வெள்ளிக்கிழமை. அதற்கும் கைது செய்யப்பட்டவர்கள் யார்? முஸ்லிம்கள் தான். இதான் நடந்துச்சு. உடனடியாக கைது, ஒரு குண்டு வெடிச்சிருச்சுன்னா உள்துறை அமைச்சர் வருவார். அவர் சிவராஜ் பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியர் வருவார். காங்கிரஸ் கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக வருவார்கள். வந்து பார்த்துட்டு உடனே ஒரு பேக்ஸ் வந்திருக்கும். இது வந்து லஷ்கர் தொய்பா பொறுப்பு ஏற்றுக் கொண்டார்கள். இவர்களே பத்திரிகை எழுதி செய்தி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
இது முஸ்லிம்கள் கொண்டு வைத்தார்கள். சொல்லப்படுகிற செயல்படுகளை இளைஞர்களை பிடித்து உள்ளே போடுவது. இங்க எப்படி அடிக்கடி பிரச்சனை முதல்ல வந்தா நல்ல ஆக்டிவிட்டியா இருக்கக்கூடிய முஸ்லீம் தான் முடிச்சு நீங்க வந்து உள்ள முடிச்சு போட்டு நீங்க ஜாமீன் எடுத்துக்கீங்க. யாரு குடிச்சா யாரு வச்சாலும் ஒண்ணுமே தெரியாது. உடனே உங்களுக்கு தெரியறது முஸ்லீம்கள் உள்ள போட்டுட்டு கேச முடிச்சிடணும். இப்ப பெங்களூர் குண்டு வெடிப்பு வழக்குலையும் அப்படித்தான் முஸ்லீம்களுக்கு போடப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி முஸ்லீம்கள் போடுகிறார்கள். அதுக்கு பிறகு அங்கே மகாராஷ்டிரா அரசு அன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் அரசு தேசிய புலனாய்வுத்துறையை கலந்து வழக்கை ஒப்படைக்கிறது. அவங்க ஆய்வு செய்து பார்த்துட்டு இதெல்லாம் இந்த முஸ்லீம் செய்யவில்லை, செய்தது யாருன்னா ராணுவத்தில் பணியாற்றிய ரோஹித் என்கிற நல்லா கவனிக்கணும். ஆர்டிஎக்ஸ் குண்டு ஆர்டிஎக்ஸ் என்று சொல்வது ராணுவத்திலேயும் வெளிநாட்டிலே இருந்துதான் ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தியது. பம்பாய் குண்டு வெடிப்பிலே பயன்படுத்தினார்கள். ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்தின காரணத்தாலே பம்பாயில குண்டு வெடிப்புக்கே சம்பந்தம் இல்லாதவரை இந்த மானம் கட்ட நீதிமன்றம் யாருக்கு யாருக்கு யாக்கூப் எவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது. காஷ்மீரத்தில் இந்த காஷ்மீரத்தில் இருந்த யாருக்கு பேராது அவருக்கா அப்சல் குருவுக்கு. அப்சல் குருவுக்கு எதற்காக பாராளுமன்றத்தை தாக்கியார் என்பதற்காக அவருக்கு தூக்கி கொடுத்து தூக்கிடும் போது சொல்லுகிறார் யாரு நீதியரசர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய நீதி அரசர் பாருங்க பார்த்தா அப்படி கட்டி பிடிச்சு முத்த கொடுக்கணும் போல தெரியும். சொல்ற இவர் தான் அந்த குண்டு வெடிப்பில அந்த தாக்குதலிலே சம்பந்தப்பட்டார் என்பதற்குரிய ஆவணங்கள் எதற்கும் சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனசாட்சி அடிப்படையில இவர் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லி இவருக்கு மரணத்தை விதிக்கிறேன். கூட்டு மனசாட்சி நானும் உண்டு நீங்களும் உண்டு. இவர் எந்த கூட்டு மனசாட்சியை வந்து பார்த்தாரு பாவம் அழகா கேட்டாங்க. அன்னைக்கு இந்த நீட்டு தேர்வுக்கு வரும் பொழுது வாழ் வந்து இருக்கும்போது கருப்பு கேட்டார் நேற்று வரை பித்தலாட்டம் சாடு தந்துக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தேன் நீ இன்னைக்கு பெரிய நீதரசர் ஆகிட்டியா பயன்படுத்தியவர்களை ரோஹித் எல்லாரும் இன்றைக்கு விடுதலை அதாவது ஜாமீனே வெளிவந்திருக்கிறாங்க. இது எந்த அப்புறம் பிரச்சனைப்பா நீதிமன்றங்கள் என்ன செய்கிறது? ஏப்பா நான் பல இடங்கள் சொல்றது நாங்க சேவ் பண்றதுக்கு போறது பார்பர் ஷாப், நீதிமன்றத்திற்கு நீதி கேட்டு போகிறோம். நீதிமன்றங்கள் என்ன செய்யணும்? நீதி தரணுமா இல்லையா? அவனை அது அயோக்கியன் என்று நிரூபிக்கப்பட்டு அவர் சொல்லா இருந்த காரணத்தாலே காக்கை போன்றவர்களை கொண்டீர்கள. இப்ப அந்த ஆர்டிஎக்ஸ் பயன்படுத்திய அந்த குற்றவாளிகள் பிணையில இன்றைக்கு வெளியேறுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அவன் பிணையில விடும் போது 9 ராணுவ வாகனங்களிலே வந்து அவரை அழைத்து போயிருக்கிறார்கள். நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது? யாரு கேட்கிறவங்க விடுதலை? பயன்படுத்தி ஒழுக்க விடுதலை கேட்கலை. மாநகர ஆட்சியாளர்களை நாங்கள் கேட்பது அவன் அதாவது ஆயுதங்கள் 14 இருந்துச்சு, 22 வருடமாக கொண்டிருக்கிறான். ஊமை பாபு என்கிறவர் 22 ஆசாட்சி இன்னைக்கு உள்ள இருக்கிறான். அது சம்பந்தப்பட்ட இன்றைக்கு வெளியே சுத்தி கொண்டிருக்கான அர்ஜுன் சம்பத் என்கக்கூடியவர் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கே காரணமாக வந்தான். இங்க மருத்துவமனையிலே வந்து அங்கே ஒரு முஸ்லிம் இளைஞருடைய மர்ம உறுப்பை அறுத்தார்கள். மருத்துவமனைக்கு போனவர்களை தீயிட்டு கொளுத்தினார்கள். இதெல்லாம் செய்தவர் யாரு?
அர்ஜுன் செல்வத்து மாதிரி ஆளுங்க தான் செஞ்சாங்க. அவனுக்கு இன்னைக்கு அவன் இருக்கலாம் வெளியே. ஆனால் தவறுகள் செய்யாதவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் சிறையிலே இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், மாலைகான் குண்டுவெடிப்பு காரணகர்த்தாக்கள் அது முஸ்லீம் வச்சுட்டாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மாலைகான் குண்டுவெடிப்பை வந்து நாங்கள் முழுவதும் ஆய்வு செய்து பார்க்கும்போது அங்க இருக்கிற தேசிமான் தான் குண்டுகளை எடுத்து வந்து அந்த மங்களத்திலே போட்டார் என்பது தெரிய வருகிறது அப்படின்னு நாளை சொன்னாலும் அதையும் நீதிமன்றம் ஏற்று ஒரு பேசிவாம் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைமையுமாம் இப்படியெல்லாம் செய்திருக்க கூடாது. ஆகவே அவரது சமூகத்தினுடைய மக்களையும் அழைப்பதற்கு உதவியாக இருந்தாலே முஸ்லீம் மக்களினுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில அவருக்கு சாக வழிபோக்கு தந்தை கொடுக்கிறேன் அப்படி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு என்றால் நீதிகள் எல்லாம் இங்கே விலை பேசப்படுகின்றன. விலை என்பது பணம் கொடுத்தா மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் இங்க நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவருடைய வழக்கு தண்டனை கொடுத்து கர்நாடகத்திலே தண்டனை கொடுத்த பிறகு சதாசிவ் குமாரசாமி குமாரசாமி அவர் ஒரு கணக்கு போடுறார், நாலு நாள் எட்டு நாள் போடுவோம், நாலு நாள் எட்டு இல்ல நாலு நாள் ரெண்டு கணக்கு போடுற அப்படியே எழுதுறான். அதனால இந்த அடிப்படையிலே இவர்கள் எல்லாம் வந்து குற்றவாளிகள் இல்லை, எல்லாம் விடுதலை. யாரு? குமாரசாமி என்கிற ஒரு நீதிபதி. நான் கேட்கிறேன், அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு வருகிறது, நல்லா கவனிங்க. இங்க பல பேர் வந்து கவனிக்கிறது இல்லை, ஜெயலலிதா இருக்கிற வரை அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு தண்டனை என்று அறிவித்த பிறகு மீண்டும் தண்டனை அறிவிக்கப்படவில்லை. ஒரு மாதத்திலே சொல்லுவோம் என்று சொல்லி ஜெயலலிதா இருக்கிற வரை அவர்கள் அறிவிக்கவில்லை. யாரு காப்பாத்துறாங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறான், இறந்து போயிட்டாங்க ஜெயலலிதா. அதனாலதானே அவங்களை வந்து வழக்கில இருந்து விட்டுட்டாங்க, அவங்களோட சொத்துக்களையும் கைவிட கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த அம்மா ஏ ஒண்ணு, அந்த அம்மா தான் தப்பு செய்யுது. அது யார் சொல்றா? நீதிபதி என்ன சொல்றாங்க, தவறான இவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு தப்பான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் என்கிற உள்நோக்கத்தில் தான் இவர்களை கூட வைத்துக் கொண்டு அம்மையார் ஜெயலலிதா இவர் செய்கிறார். இவர் தான் அரசினுடைய பணியாளராக அரசினுடைய ஏவலாக இருக்கிறார். அதனால் இவர் ஏன் இவருக்கு தண்டனை, இவருக்கு உறுதுணையாக இருந்த காலத்தால் இவருக்கு தண்டனை. என்னாவது ஜெயலலிதா செத்து போயிடுறாங்க, பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்காரு. அந்த அம்மா கூப்பிட்டு நம்ம நீ ரிசைன் பண்ணிட்டு பாக்குறாங்க, ரிசைன் பண்ணிடுறாரு. பண்ண பிறகு இந்த அம்மாவை 132 134 எம்எல்ஏக்கள் 133 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யறாங்க. அதை கொண்டுட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆளுநர்கிட்ட அவர் வேலை என்ன, எல்லாம் என்னங்க, உலக்கட்டை இருந்தா விழுந்திருக்காங்க தான் பாக்கணும். உலக்கட்டைய நீ வந்து கேஸ் அடுப்புலையை வேக வைத்தாயா, அல்லது அடுப்பு கறி அடுப்புலையை வேக வைத்தாயா, அல்லது கூட்டி அடுப்புலையை வேக வைத்தாயா, அல்லது ஒரு தலையில வைத்து வேக வைத்தாயா கேட்க முடியுமா? நீ என்ன கொடுத்துருக்கானோ பார்த்துட்டு செய்ய வேண்டியது சொல்றான். அவர் வந்து ஏன் லேட் பண்ணார் தெரியுமா? வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது, அப்படி சட்டம் இருக்கிறதா? அவர்களுக்கு எப்படி எல்லாம் உழைப்பாங்கன்னு பாருங்க, சட்டம் இருக்கிறதா? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கட்டும், நீதிமன்றத்திலே விடை தெரிந்த பிறகுதான் தண்டனை. விடை தெரிந்திருக்க முன்னாலேயே நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க இருக்கிற தலித் மக்கள், இங்க இருக்கிற தேவ சமூகத்து மக்கள் எல்லாம் உணர்ந்து உணரணும். நாம நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் இந்துக்கள் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு உங்களை ஆட்சி புரியாங்க. அதாவது எனக்கும் சசிகலாவுக்கும் 1000 கருத்து வேணும், அதிமுக 1000 கருத்து வேணும் உண்டு. ஆனால் சசிகலாவுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 100